பிரித்தானிய உணவுகளில் காத்திருக்கும் ஆபத்து மக்களுக்கு எச்சரிக்கை பிரித்தானிய குடிமக்களின் உணவு வகைகளில் சுமார் ஐம்பது சதவீதம் தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகள்தான் பயன்பாட்டில் உள்ளன இத்தகைய உணவு வகைகளினால் உடல் நலனுக்கு ஏற்படும் தீமைகள் குறித்து பல லட்சம் மக்களை உள்ளடக்கி செய்யப்பட்ட ஒரு ஆய்வின் முடிவுகள் கட்டுரையாக பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல் எனும் மருத்துவ பதிப்பகத்தில் வெளியிடப்பட்டுள்ளது அந்த ஆய்வறிக்கை தெரிவித்திருப்பதாவது அல்ட்ரா பதப்படுத்தப்பட்ட உணவுகளை உட்கொள்வதால் முப்பத்தி வகையான தீவிர உடல்நல கேடுகள் உருவாக வாய்ப்புள்ளது புற்றுநோய் போன்ற தீவிர நோய்கள் மனநல பாதிப்பு சுவாச மண்டல குறைபாடுகள் இருதய மற்றும் இரத்த குழாய் குறைபாடுகள் நாளமில்லா சுரப்பை கோளாறுகள் குடல் மற்றும் இறப்பை கோளாறுகள் உள்ளிட்ட பல நோய்களுக்கு இவை வழிவகுக்கின்றன உடல் ஆரோக்கிய மேம்பாட்டிற்கு இத்தகைய அல்சா பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்த்து விடுவது நல்லது என இவ்வாறு ஆய்வில் கூறப்பட்டுள்ளது பேக்கரி உணவு வகைகள் குளிர்பானங்கள் மற்றும் சோடாக்கள் சர்க்கரை மற்றும் உப்பு சேர்க்கப்பட்டு தயாரிக்கப்படும் உணவுகள் வறுவல் வகைகள் புரதச்சத்து பார் மற்றும் பவுடர்கள் உடனடியாக சாப்பிடும் ரெடி டு ஈட் உணவுகள் ஐஸ்கிரீம்கள் உள்ளிட்ட ஏராளமான உணவு வகைகள் தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகளில் அடங்கும் இத்தகைய உணவுப் பொருட்களை தயாரிக்கும் பொழுதோ அல்லது இவற்றில் பயன்படுத்தப்படும் பல மூலப்பொருட்களை தயாரிக்கும் பொழுதோ அவற்றில் செயற்கை நிறங்கள் சேர்க்கப்பட்டு அடல் தன்மைக்காகவும் சுவைக்காகவும் அழகான தோற்றத்துக்காகவும் பல்வேறு ரசாயனங்கள் கலக்கப்பட்டு கெட்டு போகாமல் இருக்க பிரசர்வேட்டிவ் எனும் ரசாயனங்கள் கலக்கப்பட்டு அத்துடன் அளவிற்கு அதிகமாக சர்க்கரை உப்பு கொழுப்பு உள்ளிட்டவை சேர்த்து செயற்கையான முறையில் சிறு மற்றும் பெரும் உற்பத்தி சாலைகளில் தயாரிக்கப்படுகின்றன இத்தகைய தயாரிப்புகள் உற்பத்தி கூடங்களில் இருந்து கடைகளுக்கு கொண்டு செல்லப்படும் காலம் மக்களிடம் விற்பனை செய்யப்படும் வரையில் கடைகளில் உள்ள நாட்கள் பயன்படுத்தும் வரை வீடுகளில் வைத்திருக்கும் காலம் ஆகியவை கடந்தும் சுவை திடம் நிறம் கெடாமல் இருக்கும் வகையில் செயற்கை முறையில் தயாரிக்கப்படுகின்றன இவற்றில் நார்ச்சத்து மற்றும் வைட்டமின்கள் மிக குறைவு என்பதால் மனிதர்களின் சிந்திக்கும் மற்றும் செயலாற்றும் திறனை படிப்படையாக குறைத்துவிடும் என ஆய்வறிக்கை எச்சரிக்கிறது